The next topic is traversal. Let's see the continuation of this lesson. Traversal na enna paakalam. So what is the meaning of traversal? Travelers accessing element in an array at least one operation to be performed is called as traversal. Displaying all elements in an array is called as a traversal. Okay, va display pandrathu ella element you display pannuchina adukku peru just traversal appdi solranga. Next topic is we are going to discuss a strings in an array. Array or strings na enna arthamna sequence of characters nu solluvom. How you can implement this in array format. So string is defined as a sequence of characters. Sequence of characters na oru vaarthaiya irukkalam illa oru sentence a irukkalam. அதெல்லாமே நாம் வந்து வாங்கிட்டு அவுட்புட்டில் கொடுக்கணும்னா எதில் கொடுக்கணும்னா ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் தான் கொடுக்கணும். ஓகே, ஸோ த கேரக்டர் மேபி எ லெட்டர் நம்பர் ஆர் அ சிம்பிள். சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் எப்படி இருக்கணும்னா லெட்டராக இருக்கலாம், நம்பர் ஆர் சிம்பிள் அது மாதிரியும் இருக்கலாம். ஸோ ஈச் எலிமெண்ட் ஆக்குபைஸ் ஒன் பைட் ஆஃப் மெமரி. நான் ஏற்கனவே சொன்னேன் கேரக்டருக்கு மெமரி லொக்கேஷன் எவ்வளோ ஆக்குபை பண்ணும் அரே கான்செப்டில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் பைட். ஓகே, ஒன் பைட் கெப்பாசிட்டி தான் ஆக்குபை பண்ணும். இன்டீஜருக்கும் ஃப்ளோட்டுக்கும் 4 பைட் ஆக்குபை பண்ணோம். இப்போ தான் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இட் ஆக்குபைஸ் ஒன்லி ஒன் பைட் ஆஃப் மெமரி. ஈச் ஸ்ட்ரிங் இஸ் டெர்மினேட்டட் பை நல் கேரக்டர். எப்போவுமே இன்டீஜருக்கெல்லாம் நல் கேரக்டர் டெர்மினேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இட் இஸ் அ ஸ்ட்ரிங் ஃபார்மேட், த லாஸ்ட் கேரக்டர் ஆல்வேஸ் இட் இஸ் அ நல் கேரக்டர். நல்லனே எம்டின்னு அர்த்தம். இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இட் த கேரக்டர் மஸ்ட் பி அப்பெண்ட் அட் த எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங். அப்பெண்ட்னா ஆட்டோமேட்டிக்காக லாஸ்ட் கேரக்டர் வந்து அப்பெண்ட் ஆட் ஆகிறது. ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் ஆட் அ நல் கேரக்டர் இன் த லாஸ்ட் பிளேஸ் ஆஃப் அ ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ திஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ் ஒன் டைமென்ஷனல் ஆஃப் அன் அரே ஆஃப் கேரக்டர். ஓகே, இட் வில் ஹோல்ட் த நல் கேரக்டர் அட் த எண்ட். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நல் கேரக்டரை ஃபைனலாக தான் அது ஹோல்ட் பண்ணிக்கும். Okay, so let's see an example. Character array in a string creation. So size, length, ellame namba fix panni vechirukkom during the runtime of the program. Look at this memory location. This is the first element. Eppadi sollom first element? A of 0, A of 1, A of 2, A of 3, up to A of n minus 1. Okay, idhudhan namakku index, idhu vandhi elements. Indha elements kulla dhaan values irukkom. Ippa namba array declaration paakalam. இப்போ வந்து கேரக்டர் ஸ்ட்ரிங்காக இருந்தால் கண்டிப்பாக டேட்டா டைப்பை என்னவா கொடுக்கணும், அதாவது சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் நீங்கள் கொடுக்கறதா இருந்தால் டேட்டா டைப் ஷுட் பி அ கேரக்டர் அரே நேம் அண்ட் இட்ஸ் சைஸ் ஆர் எலமெண்ட். சைஸ்னு சொல்லலாம், எலமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எலமெண்ட்டை தான் பார்த்தோம். இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், கேரக்டர் கண்ட்ரி ஆஃப் 6. ஸோ கேரக்டர் டேட்டா டைப், கண்ட்ரி இஸ் அரே நேம், எலமெண்ட் இஸ் 6 ஆர் சைஸ். இப்போ இது வந்து மெமரி கெப்பாசிட்டி எவ்வளோ ஸ்டோர் பண்ணும், கேரக்டர்ன்றது 1 பைட் இன்டூ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஏற்கனவே நம்ம இன்டீஜரில் பார்த்ததா. ஸோ டோட்டலாக 6 பைட்ஸ் வில் பி ஆக்குபைட் டு ஸ்டோர் 6 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். ஸோ இட் வில் ரிசர்வ் த 6 பைட்ஸ் இந்த மெமரி லொக்கேஷன் இன் டு ஸ்டோர் த சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். இட் ஆட்டோமேட்டிக்லி டேக்ஸ் த நல் கேரக்டர் அட் த எண்ட். ஓகேவா, நல் கேரக்டர் எண்டில் ரிசர்வ் பண்ணி வைக்கும். ஸோ இது பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. லெட்ஸ் சீ அன் எக்ஸாம்பிள். நார்மலாக நம்ம எல்லாமே கொடுத்துக்கணும், நேம் ஸ்பேஸ் இன்ட் மெயின். இது ஃபங்க்ஷன்ஸ்லாம் கிடையாது, நார்மல் ஒன் மெயின் ஃபங்க்ஷன் தான். ஸோ கேரக்டர் கண்ட்ரி 6 அப்படின்னு கொடுத்தாச்சு. என்டர் த நேம் ஆஃப் த கண்ட்ரி, அதை வந்து சீஇனில் நம்ம வாங்கிக்கிறோம் கண்ட்ரின்னு. என் நேம் ஆஃப் த கண்ட்ரியை நம்ம ப்ரிண்ட்டும் பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் வந்து என்டர் த கண்ட்ரியில் வந்து நம்பர் ஆஃப், இது வந்து சிங்கிள் அரே இல்லைன்றதுனால ஒரு வார்த்தை தான் நம்ம கொடுக்க முடியும், அது 6 கேரக்டர்ஸ்குள்ளே தான் இருக்கணும். இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா இந்தியான்னு கொடுக்குறேன். இப்போ இந்தியான்னு கொடுக்கும்போது என்னோடய மெமரி லொக்கேஷனில் எப்படி அது ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 5 கேரக்டர்ஸ் இல்லையா, 1, 2, 3, 4, 5, INDIA. ஏன் இங்கே நம்ம 6 கொடுக்குறோன்னா, நம்ம வார்த்தை லெட்டர் வந்து 5 இருக்கணும், 1 மோர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல் கேரக்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஓகே, இது வந்து ஏ ஆஃப் 0, இது ஏ ஆஃப் 1, இது ஏ ஆஃப் 2, ஏ ஆஃப் 3, ஏ ஆஃப் 4, ஏ ஆஃப் 5. இப்போ 6th எலமெண்ட் வரும்போது, 5ன்றது 6th எலமெண்ட், 6th எலமெண்ட் வரும்போது டெர்மினேட் பண்ணுறதுக்கு நல் கேரக்டர் யூஸ் ஆகும். தென் இனிஷியலைசேஷன், நம்ம டைரெக்டாகவே வேல்யூஸை இங்கே இனிஷியலைஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிளில் இந்த இடத்துல இனிஷியலைஸ் பண்ணியிருக்க மாட்டோம், இந்த எக்ஸாம்பிளில் இங்கே இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்தியான்றது நம்ம இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. த சேம் திங் இஸ் கிவன் த ஃபார்மேட் இன் யூ புக். ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் யூனிக் ஐடி இருக்கும். ஸோ தட் இஸ் அ மெமரி அட்ரஸ். மெமரி அட்ரஸும் இங்கே நமக்கு இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ கண்ட்ரி ஆஃப்
சாரி நான் இங்கே ஏன்னு சொல்லியிருப்பேன், ஏன்னு சொல்லியிருப்பேன், ஏ கிடையாது. என்ன பேர், எலமெண்ட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரி. ஸோ கண்ட்ரி ஆஃப் ஜீரோ, கண்ட்ரி ஆஃப் ஒன், கண்ட்ரி ஆஃப் டூ, கண்ட்ரி ஆஃப் த்ரீ, கண்ட்ரி ஆஃப் ஃபோர், கண்ட்ரி ஆஃப் ஃபைவ். அதுதான் இங்கே நமக்கு மெமரி பிக்சரில் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக எத்தனை பைட்ஸ் ஆக்குப்பை பண்ணுனா, டோட்டலாக இட் ஆக்குப்பைஸ் சிக்ஸ் பைட்ஸ். நமக்கு தெரியும் ஒன் இன்டூ சிக்ஸ், ஸோ சிக்ஸ் பைட்ஸ் ஆக்குப்பை இன் மெமரி லொக்கேஷன். ஸோ இது எல்லாமே ஒன் டைமென்ஷனல் அரே தான். ஒன் டைமென்ஷனில் சிங்கிள் எலமெண்ட் மட்டும்தான் இருக்கும். இப்போ வந்து இது எப்படி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க. கண்ட்ரி இந்த மாதிரியும் டைரக்ட் இனிஷியலைசேஷனும் பண்ணலாம். இப்போ சிக்ஸ்ன்னு கொடுத்துட்டேன்னா சிக்ஸ் கேரக்டர்ஸ் நம்ம இந்த கர்லி பிரேஸ்க்குள்ளே வந்துடும். இங்கே வந்து எலமெண்ட் கொடுக்கல, டைரெக்டாக வேல்யூ கொடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் மெத்தட் ஆஃப் கிவன் இன்புட். இது மாதிரியும் நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஸோ இங்கே வந்து எலமெண்ட் மென்ஷன் பண்ணாமல் யூ ஹாவ் டு மென்ஷன் வித் இன் அ ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ திஸ் இஸ் த த்ரீ ஃபார்மேட் யூ ஹாவ் டு இனிஷியலைஸ் இன் அ ப்ரோக்ராம். நவ் யூ ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் டூ டைமென்ஷனல் அரே. இப்போ டூ டைமென்ஷனல் அரேனா டூ எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ லுக் அட் திஸ் இன்டீஜர். இப்போ நம்ம இன்டீஜர் ஃபஸ்ட்டு வச்சு பார்ப்போம், அதுக்கப்புறம் கேரக்டர் ஸ்ட்ரிங்கை வச்சு பார்க்கலாம். ஸோ இன்டீஜர், திஸ் இஸ் அன் டேட்டா டைப். அரே நேம் பார்த்தீங்கன்னா ஏஆர்ஆர். ஃபஸ்ட் டைமென்ஷன், திஸ் இஸ் செகண்ட் டைமென்ஷன், த்ரீ இன்டூ த்ரீ. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் டூ டைமென்ஷனல் அரே. ஸோ இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் எலிமெண்ட்ஸ் அண்ட் இட் கேன் ஸ்டோர் த நம்பர் ஆஸ் ரோஸ் அண்ட் காலம்ஸ். இந்த மாதிரி ரெண்டு எலமெண்ட் வந்தாலே first element is always represent as row, second is always represent as a column. Okay, two dimensional array nale rendu element varum, first element row avum second element column avum consider pandran. So for example m into n matrix, adhu row vandu m column vandu n appdin eduthukranga. So m denotes number of rows, n denotes number of columns. So ipo inga pathingana theriyum. இப்போ எப்படி இந்த எலமெண்ட்டை எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஆர்ஆர் ஃபஸ்ட்டு எல்லாமே ஜீரோ ஆஃப் ஜீரோ இருக்கும். ஓகே, ஜீரோ ஆஃப் ஜீரோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆஃப் ஒன். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஆர்ஆர் ஜீரோ ஆஃப் டூ. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பிக்சரில். ஸோ திஸ் இஸ் ஜீரோ ஆஃப் ஜீரோ, அதாவது ஃபர்ஸ்ட் ரோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜீரோ இல்லையா, இதுவும் ஜீரோ இருக்கும், இதுவும் ஜீரோ இருக்கும். அப்போ ரெண்டுமே ஜீரோ, ஃபஸ்ட்டு காலம் ஃபஸ்ட் ரோ வந்து ரெண்டுமே ஜீரோ, ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் இது அதே மாதிரி தான், இது வந்து ஒன் அண்ட் டூ. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்னா ஜீரோ இன்ட்டு ஜீரோ, ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம்னா ஜீரோ ஒன், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம்னா ஜீரோ டூ வரணும். இங்கே ஜீரோ ஒன் டூ, இங்கே தப்பாக போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து டூ வரணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ வரும்போது ஒன், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ஒன் ஜீரோ, செகண்ட் ரோ செகண்ட் காலம் செகண்ட் ரோ ஒன் ஒன், செகண்ட் ரோ தேர்ட் காலம். இங்கே கரெக்டாக போட்டிருக்காங்க, மேலே தப்பாக இருக்குது த்ரீன்னுட்டு, நீங்கள் புக்கில் த்ரீன்னு இருந்தால் டூன்னு மாற்றிக்கோங்க. ஸோ ஒன் டூ. இப்போ தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் டூ ஜீரோ, தேர்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ மேட்ரிக்ஸ் ஃபார்மேட். ஓகே, நவ் வி கேன் சீ அ டிக்ளரேஷன் ஆஃப் 2D அரே. ஸோ இங்கே வந்து சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க, டேட்டா டைப் வரணும், அப்புறம் அரே நேம் வரணும், ரோ சைஸ் காலம் சைஸ். இப்போ ஏற்கனவே நான் இங்கே சொன்னதுதான், ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ரோ, செகண்ட் எலமெண்ட் காலம். லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள், இன்ட் ஏ ஆஃப் த்ரீ ஃபோர். ஸோ ரோ வந்து த்ரீ, காலம் வந்து ஃபோர். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ 2D அரே. த்ரீ டினோட்ஸ் அ நம்பர் ஆஃப் ரோஸ், ஃபோர் டினோட்ஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஸோ த மேக்ஸிமம் ஹோல்ட் 10 எலமெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு ரோவில் ரோவில் வந்து த்ரீயும் இதில் ஃபோர், அப்போ ஃபஸ்ட் இதை மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ த்ரீ இன்ட்டு ஃபோர், த்ரீ இன்ட்டு ஃபோர், அப்போ எத்தனை வரும், 12 எலமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே சிங்கிள் டைமென்ஷனலில் இப்படி பார்த்துருப்போம் இல்லையா, 10. அப்போ மொத்தமாக எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு சொல்லுவோம், 10 எலமெண்ட்னு தான் சொல்லுவோம். ஆனால் இங்கே ரெண்டு எலமெண்ட் வர்றதுனால ஃபர்ஸ்ட் ரெண்டு எலமெண்ட்டையும் மல்டிபிள் பண்ணிட்டோன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் நமக்கு தெரியும். சப்போஸ் இந்த எக்ஸாம்பிளில் 10 டூ இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் எலமெண்ட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணும், 10 இன்ட்டு டூ ஈக்குவல் டு 20 எலமெண்ட்ஸ். இப்போ எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, நம்பர் ஆஃப் பைட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அது ரொம்ப சிம்பிள். இப்போ இன்டீஜராக இருந்தால் இப்போ 20 எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், இன்டீஜர்னால் எதால் மல்டிபிள் பண்ணால் 4, அடுத்தது இன்ட்டு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ அப்போ எவ்வளோ வரும்னா, 80 பைட்ஸ் வில் பி ஆக்குப்பை ஃபார் திஸ் பர்டிகுலர் வேல்யூ டு பி ஸ்டோர்ட் இன் அ மல்டி டைமென்ஷனல் அரே. இதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இப்போ 12 இன்டீஜர் வந்து 4, அப்போ 12 இன்டூ 4,
So total of 48 bytes will be occupy in a memory allocation. அடுத்தது பாருங்க, இங்கே 2D arrays ஓட representation கொடுத்திருக்காங்க. Int A of 3, 3. So 3 rows, 3 columns. Elements எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 × 3, 9 elements. இதுலேயும் அதே மாதிரி தான், மொத்த எலமெண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 × 3, 6 elements. So 50. இங்கே பார்த்தீங்கன்னா 5 × 2, so டோட்டலாக 100 elements. ஓகே, ஸோ 100 எலமெண்ட்ஸ் வில் பி, சாரி, இது வந்து இன் கேரக்டர்ன்றதுனால ஃபஸ்ட்டு எலமெண்ட் எவ்வளோ வரும்னா 100 வரும். 100 × 2 எலமெண்ட்ஸ் வந்து 100 வரும். இது நம்பர் ஆஃப் பைட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 1, ஸோ டோட்டலாக 100 பைட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா மெமரி கெப்பாசிட்டி எவ்வளோ கண்டுபிடிக்கணும்னா 6. ஸோ 6 × 4, 24 பைட்ஸ். அதே மாதிரி தான் 9 × 4. ஸோ இது மாதிரி நம்ம எலமெண்ட்ஸையும் நம்பர் ஆஃப் பைட்ஸையும் நம்ம மல்டிபிள் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இந்த எக்ஸசைஸோட லாஸ்ட் டாபிக் 12.4 உங்களுக்கு முடிஞ்சது. அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸை நம்ம வந்து கேரக்டரில் பார்க்கணும், சிங்கிள் பார்த்தோம், இங்கே வந்து 2D பார்க்க போகிறோம். ஸோ லுக் அட் திஸ், அங்கே நம்ம கண்ட்ரின்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம். இங்கே வந்து நேம் எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ரோ வந்து 6 ரோ வரைக்கும் கொடுக்கலாம். நம்பர் ஆஃப் எலவன் காலம் வைஸ் பார்த்தீங்கன்னா 10 காலம்ஸ் வரைக்கும் ரெஃபர் பண்ணோம். ஓகே, ஸோ டோட்டலாக எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 × 6, 60 எலமெண்ட்ஸ் இருக்கும் நமக்கு. ஓகே, ஸோ 60 எலமெண்ட்ஸ் கேரக்டர். இப்போ நம்பர் ஆஃப் பைட்ஸ் போனாலும் 60 பைட்ஸ் தான் வரும், ஏன்னா கேரக்டர் வந்து 1 இல்லையா, 1 × 60. ஸோ டோட்டலாக 60 பைட்ஸ் தான் ஆக்குபை பண்ணும். இது அழகாக நமக்கு வந்து டயக்ராமேட்டிக் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் சீ திஸ் எக்ஸாம்பிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூ எவ்வளோ அழகாக இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து ரெண்டு மல்டி எலமெண்ட்டாக இருந்தாலும் ஸோ அழகாக நமக்கு வந்து நேம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, மொத்தமாக 6 ரோஸ் இருக்கணும், 10 எலமெண்ட், காலம் தான் நமக்கு முக்கியம். ஓகே, ஸோ இது எப்படி மெமரியில் இனிஷியலைஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இது இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மொத்தமாக நமக்கு டோட்டலாக 0 ஆரம்பிச்சதுன்னா ஸோ 5 எலமெண்ட் வரைக்கும் போகிறோம். ஓகே, 5 ரோஸ் போதா 0, 1, 2, 3, 4, 5 வரைக்கும் நமக்கு போயிடுச்சு. இப்போ காலமில் இருக்கிறத தான் இந்த வேல்யூஸ் எடுத்துக்கும். இந்த வேல்யூஸ் எல்லாமே எங்கே ரெப்ரசென்ட் ஆகும்னா காலம் போகும். இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ பாருங்கள், மிஸ்டர் பீன் அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ மிஸ்டர் பீன்ன்றது ஃபர்ஸ்ட் ரோவில் போகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம் வேல்யூஸும் இங்கே தான் வரும் பாருங்கள். எம் இது வந்து 0, 0, 0 எலமெண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். அடுத்தது ஆர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். அடுத்தது டாட் இருக்குது நமக்கு, டாட் இஸ் ஆல்சோ ஆக்குபை ஒன் ஆஃப் த மெமரி லொக்கேஷன். அதுக்கப்புறம் பீன், மேக்ஸிமம் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இன்னொரு காலம் நீங்கள் புக்கில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன வரும்னா, ஸோ லாஸ்ட் காலம் வந்து 9 வரும். ஓகே, 9 வந்தால் தான் டோட்டலாக எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். 10 எலமெண்ட்ஸ் நமக்கு வரும்ன்றது நமக்கு காலம் வந்து இருக்கும்னு தெரியும். ஸோ மிஸ்டர் பீன் பார்த்தீங்கன்னா 10 எலமெண்ட்ஸ்குள்ளேயே கம்ப்ளீட் ஆகிறதுனால, 6 கம்ப்ளீட் எலமெண்ட், 7th எலமெண்ட்லேயே கம்ப்ளீட் ஆகிறதுனால 1 இஸ் நல் கேரக்டர். ஓகே, ஸோ நல் கேரக்டரும் ஈச் ஒன் இஸ் ஆக்குப்பைய நல் லொக்கேஷன். இப்போ பாருங்கள் அடுத்தது மிஸ்டர் புஷ் அப்படின்னு இருக்குது. அடுத்த வேல்யூ அதே மாதிரி தான், செகண்ட் ரோவில் மிஸ்டர் புஷ், எஸ் ஹச்ங்க புஷ், முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ் எக்ஸ் நெல் எலமெண்ட். மீது 2 எலமெண்ட்டும் எப்போவுமே ஃப்ரீயாக தான் இருக்கும், ஏன்னா அதுக்குள்ளே தான் நமக்கு அந்த வேர்டு முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ 9 எலமெண்ட்ஸ்க்கு, அதாவது 10 வேல்யூஸ்க்கு மேலே போகக்கூடாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் 2 அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எதை ரெப்ரசென்ட் பண்ணும், 2 ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி. நான் இப்போ இதுலேருந்து ஒரு எலமெண்ட் வேல்யூ நான் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நேம் ஆஃப் 0, 4 அப்படி நான் எடுத்துக்கிறேன். அப்போ 0 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ 4 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ ஆன்சர் என்னென்னா இ. ஓகே, அதே தான் இங்கே நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. 5, 4 எது, 5, 4 என்ன ஆன்சர் இருக்குது, இ இருக்குது. 3, 5 என்ன இருக்குது, 3, 5 வந்து என். ஸோ என் இஸ் த ஆன்சர். இது மாதிரி நமக்கு 1 கேட்கலாம். 2, 2 எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, 2, 2 என்ன ரெப்ரசன்ட் ஆகிருக்கு, சி. ஓகே, ஸோ திஸ் இஸ் சி ஆன்சர். இது வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் எல்லாமே ரோ, செகண்ட் இண்டெக்ஸ் எல்லாமே காலம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ரோ, செகண்ட் எலமெண்ட் காலம். எப்போவுமே ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா 0 of 0. நான் ஏற்கனவே சொன்னதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 0, 1, 0, 1. ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம், அது மாதிரி நமக்கு ஒன்றுனா இனிஷியலைஸ் ஆகிட்டே போகும். ஸோ தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், அப் டு திஸ் யூ ஹவ் டு லேர்ன் ஃபார் யுவர் எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் போர்ஷன். 12.5 நமக்கு கிடையாது, ரெடியூஸ்டு போர்ஷன் இல்லை. இது வரைக்கும் நீங்கள் தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ லெட்ஸ் சீ த நெக்ஸ்ட் லெசன் இன் த நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ ஸோ மச்.